அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சியில குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறாருங்க. அப்படி மீன ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல ஒரு வருட காலம் சஞ்சரிக்கிறாருங்க. அப்படி ஒரு வருட காலம் சஞ்சரிக்கும் போது குரு பகவானின் சஞ்சார நிலை காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. சில ராசிகளுக்கு குரு பகவானின் சஞ்சார நிலை என்பது சரியில்லை என்றாலும் குரு பகவானுடைய சுப பார்வையானது பல்வேறு ஸ்தானங்களை வலுப்படுத்த வாருங்க. அப்படி வலுப்படுத்துவதன் மூலமாகவும் பல்வேறு நன்மைகள் கிடைக்க இருக்கு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் துவங்கி அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்குமே குரு பகவான் மீன ராசியில சஞ்சரிக்கிறாருங்க. அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு வருட காலத்துல அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ராசியாக ரிஷபராசி, கடகராசி, கன்னிராசி, விருச்சகம், தனுசு, கும்பம் என இந்த 6 ராசிகளுக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இருக்கு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறாருங்க. இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை காரணமாக பொன் பொருள், வாகனம், வீடு, சுபகாரியம் போன்ற அத்துணையும் கிடைக்குங்க. அதை விட குறிப்பாக மனதிற்கு நிம்மதியும் நம்மளிடம் என்ன இருக்கோ அதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகிறாருங்க குரு பகவான். இப்படி இந்த 6 ராசிகளுக்கு நீங்கள் கனவிலும் எதிர்பார்க்காத அளவிற்கு பல்வேறு விதமான நன்மைகளை குரு பகவான் வாரி வழங்க போறாருங்க. அதே சமயம் மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா ஓரளவிற்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய மேஷம், சிம்மம், துலாம், மகரம், மிதுனம், மீனம் இந்த 6 ராசிகள்ல மிதுனம் ஓரளவிற்கு பல நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. ஆனா மற்ற 5 ராசிகளுக்கு பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தாங்க இருக்கு. இருப்பினும் குருவின் சுப பார்வை கிடைப்பதால் பல நன்மைகள் கிடைக்க இருக்கு. இப்போ வாங்க ஒவ்வொரு ராசியாக குரு பகவானின் சஞ்சார நிலை மற்றும் சுப பார்வையினால் குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை, விவசாயத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், ஆண்கள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றங்களை தர இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாருங்க. அப்படி 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் மற்ற ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட அதிக நன்மைகள் கிடைக்க போகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இப்படி குரு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் கடகராசிக்காரர்கள் இதுவரைக்கும் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அத்தனையிலும் இருந்து விடுபட்டு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பெற போறீங்க என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக கல்வி, தொழில்துறை, வீடு சார்ந்த பிரச்சனைகள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள், சொந்தமாக வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது, சேமிப்பு செய்வது, தங்க நகை ஆபரணங்கள்ல முதலீடு செய்வது, காதல் திருமணம், மாட்டிக்கொள்ளாமல் பல்வேறு விஷயங்கள் மேற்கொள்வது என பல்வேறு விஷயங்கள்ல அதிர்ஷ்டமும் யோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறாருங்க குரு பகவான். அது தவிர குரு பகவானுடைய சுப பார்வை என்பது ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்கள்ல கிடைத்திருக்குங்க. அப்படி கிடைத்திருப்பதால் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்க போகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறாருங்க. எனவே அடுத்த ஒரு வருட காலத்திற்கு கடகராசிக்காரர்கள் எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏனென்றால் அத்துணை விஷயங்கள்லையும் குரு பகவான் உங்களுக்கு பக்க உறுதுணையாக நின்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மாற்றி தர்றாருங்க. இந்த காலகட்டத்துல அரசு வேலை என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கு. சொந்த வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது, தொழில் துறையில சாதிப்பது, கலைத்துறையில சாதிப்பது, விவசாய நிலம் வாங்குவது போன்ற அத்துணை யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி இருக்கு என்றே சொல்லலாம். எனவே இந்த ஒரு வருட காலத்தை தவற விட்டுட வேண்டாங்க கடகராசிக்காரர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சியும் உங்களுக்கு பெரிய அளவிற்கு வெற்றியை தேடி தரப்போகுது என்பதால் அத்துணை விஷயங்களிலும் சிறு முயற்சி மேற்கொள்ளுங்கள், போதும், வெற்றி என்பது உங்களை தேடி வரும். குடும்ப ரீதியாக பார்த்தோம் என்றால் குடும்பத்தில் ஆரோக்கிய குறைபாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. இதுவரைக்கும் ஆரோக்கிய குறைபாட்டில் இருப்பவங்களுக்கு அவை அனைத்தும் சரியாகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறாருங்க. மேலும் இதுவரைக்கும் குடும்ப ரீதியாக இருந்து வந்த பல்வேறு பிரச்சனைகள், தொந்தரவுகள் அனைத்தும் மறைந்து இப்ப மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலையாக மாறியிருக்கு என்றே சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் குடும்பத்தில் பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதையும் அவை கடன் வாங்காமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தராருங்க. எனவே இதுவரைக்கும் தடைபட்டிருந்த திருமணம் போன்ற பல சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்க போகுதுங்க. எனவே குடும்ப உறுப்பினர்களிடம் மகிழ்ச்சி என்பது அதிகமாக போகுது. இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க போகுது.
பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் என்ன சண்டையே வராதா என்று கேட்டு விடாதீங்க. அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும், ஆனால் அவை பெரிய அளவிற்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மிக சாதகமாக அமைந்திருக்குங்க. மேலும் புதிய நிலம் வாங்கி வீடு கட்டுவது, சொந்த வீடு வாங்குவது, வாடகை வீட்டில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து, வாடகை வீட்டில் இருந்தாலும் கூட வீடு சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து நல்லபடியாக இருக்குங்க. பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆசையை வீட்டில் தெரிவிக்கலாங்க. பெரிய அளவிற்கு எதிர்ப்பு இருக்காது, உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு பக்க உறுதுணையாக கூட இருப்பாங்க. இது நீங்கள் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, படிப்பதாக இருந்தாலும் சரி, புதிய தொழில் துவங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது காதல் திருமணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அத்துணையும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. இவற்றை வீட்டில் தெரிவிக்கும் போது உங்களுக்கு அனுமதி என்பது எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. எனவே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கப் போகிறது என்பதால் மகிழ்ச்சி என்பது கிடைக்கப் போகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவினால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அப்படி ஏற்பட்டாலும் குரு பகவான் மிக சாதகமான நிலையில சஞ்சரிக்கிறார், உத்தியோகஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறார். சனி பகவானும் ஓரளவிற்கு சாதகமாக இருப்பதால் உத்தியோகம் சார்ந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க போகுதுங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக மாறுவாங்க, இல்லைன்னா அவங்க மாற்றம் செய்யப்படுவாங்க. இது போன்று உத்தியோகம் சார்ந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்க இருக்கு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதுவரைக்கும் வேலை பளு அதிகமாக இருந்தவர்களுக்கு கூட இப்ப அந்த வேலை பளு என்பது குறைய போகுதுங்க. நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கூட கிடைக்காமல் இருந்திருக்கும், இப்ப அந்த சலுகைகள் அத்தனையும் கிடைக்க போகுதுங்க. வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வேலையை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் இருக்குங்க. குறிப்பாக அரசு வேலைக்கென போட்டி தேர்வுகள்ல தயாரித்து முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசு வேலை என்பது கிடைக்குதுங்க. சிறிதும் தயக்கமின்றி அரசு வேலை கிடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கூடுதல் நேரம் ஒதுக்கி படிங்க. நீங்க செய்யக்கூடிய சிறு முயற்சியில் கூட வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கு என்பதை மறந்து விட வேண்டாம். ஏனென்றால் இதுவரைக்கும் கட் ஆஃப் மதிப்பெண் 5-10 அப்படின்னு தவற விட்டவங்களுக்கு இப்ப அந்த லக் என்பது ஒர்க் அவுட் ஆகிறதுனால கண்டிப்பாக அரசு வேலை என்பது கிடைக்க போகுதுங்க கடகராசிக்காரர்களுக்கு. எனவே கூடுதல் முயற்சியும் கூடுதலாக அதிக நேரம் கவனம் செலுத்தி படிங்க. நல்ல முன்னேற்றமும் அரசு வேலை என்பது கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல அமர்ந்து வலுப்படுத்துறாருங்க. எனவே தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. அதே சமயம் ராகு சாதகமாக இல்லை என்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தடைகளையும் ஏற்படுத்துவார். இருப்பினும் குரு பார்வை அதிக வலுவாக தொழில் மற்றும் வியாபார துறையில இருப்பதால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. எனவே இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நீங்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அத்தனை முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும். இந்த முயற்சி வெற்றிகரமாக அமையுமா அமையாதா என்ற சந்தேகமே வேண்டாங்க. அத்தனையும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். லாபத்தில் குறைவில்லாமல் லாபம் இரட்டிப்பாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக பல்வேறு முதலீடுகளை மேற்கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சியும் மேற்கொள்ளலாம். அதற்கான வங்கி கடனும் கிடைப்பதற்கான வாய்ப்பு யோகமும் இருக்கு. மேலும் மத்திய மாநில அரசுகளின் சப்சிடி உதவித்தொகையும் கிடைக்குங்க. இந்த மானிய தொகை கிடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே தொழில்துறை சார்ந்து பல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அத்துணையும் உங்களுக்கு வெற்றிகரமாக மாற்றி தராருங்க குரு பகவான் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல மாதங்களாக பின்னடைவை சந்தித்து வந்தவங்க, பல பிரச்சனைகளை சந்தித்து வந்தவங்களுக்கு இப்ப அத்துணையும் மறைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைத்திருக்கு என்பதை குரு பகவான் உறுதி. எனவே எந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டாலும் சிறிதும் தயக்கமும் இன்றி மேற்கொள்ளுங்க. ஏனென்றால் 9 இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. சனி பகவானால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். ராகு கேதுவினாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டாலும் அத்துணையும் தவிடுபொடியாக்கி நன்மையாக மாற்றி தராருங்க. எனவே கடகராசிக்காரர்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி கலைத்துறை சார்ந்த பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தயாரிப்பது, இயக்குவது, நடிப்பது, பாடுவது, இசையமைப்பது என எந்த பணிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்க இருக்கு என்பதால் அந்த முயற்சிகள் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. சிறு முயற்சியில் கூட நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலை என்பது மிகவும் சாதகமாக இருக்குங்க. எனவே இந்த காலகட்டத்தில் புதிய அத்தியாயம் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் அரசியல் துறையில பெரிதாக சாதிக்க முடியலையே அப்படின்னு எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் கூட இப்ப அதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்குங்க. அடுத்த ஒரு வருட காலத்திற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க இருக்கு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ராகு கேதுவினால் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் ஏற்படாதுங்க. இதுவரைக்கும் நீங்கள் பல சிக்கல்களையும் இன்னல்களையும் சந்தித்திருந்த
இருந்தாலும் இனி அந்த மாதிரியான எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. எனவே அரசியல் துறையில நல்ல முன்னேற்றம் கிடைக்க இருக்கு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். 9 இடத்துல சஞ்சரிப்பது மட்டுமல்லாமல் தனது சுப பார்வையால் பல்வேறு நன்மைகளை தர்றாருங்க. எனவே அரசியல் துறையில மக்களிடையே நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மக்கள் நலம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. இந்த காலகட்டத்தில் தேர்தல் போன்றவற்றில் நீங்க எதிர்கொண்டாலும் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கவன சிதறல்கள் இருந்தாலும் குரு பகவான் அத்தனை கவன சிதறல்களையும் தவிடுபடியாக்கி பாடத்தில் அதிக கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி தராருங்க. எனவே மாணவ மாணவியர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைத்திருக்கு. ஏற்கனவே குரு பகவான் கல்வித்துறைக்கென அதிக நன்மைகளை வாரி வாரி கொடுப்பாருங்க. இப்ப மிக சாதகமாக மாறியிருப்பதால் கல்வித்துறையில நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு வெற்றி வாய்ப்பு தேடி வரப்போகுதுங்க. நீங்க இந்த காலகட்டத்தில் எந்த தேர்வை எதிர்கொண்டாலும் குறிப்பாக அரசு பொது தேர்வு, பள்ளி தேர்வு, கல்லூரி தேர்வு, இது மட்டுமல்லாது அரசு போட்டி தேர்வுகள் எதிர்கொண்டாலும் கூட வெற்றி வாய்ப்பு என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. எனவே சிறு முயற்சியில் கூட பெரிய அளவிற்கு வெற்றி கிடைக்கிறது என்பதால் அதிக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி என்பது உறுதி செய்யப்படும். மேலும் உயர்கல்வி போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு யாராலும் உங்களை அசைக்க முடியாதுங்க. ஏனென்றால் விவசாய துறையில அவ்வளவு செல்வ செழிப்பு கிடைக்க போகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். விவசாய துறையில புதிதாக கால் பதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றிகரமாக அமையும். புதிதாக நிலம் வாங்கி விவசாயம் செய்யக்கூடிய கனவு என்பது நிறைவேறப்போகக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக மாறியிருக்கு என்றே சொல்லலாம். மேலும் கால்நடை வளர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்களும் அதர் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறது. மேலும் விவசாயத்துறைக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை என்பது நேரடியாக மத்திய மாநில அரசுகளின் வங்கிக் கணக்கில் இருந்து உங்களது வங்கிக் கணக்கிற்கு கிடைக்கப் போகுதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருட காலம் என்பது மிக மிக சிறந்த ஒரு வருட காலம் என்பதால் குரு பகவான் நீங்கள் கனவிலும் எதிர்பார்க்காத பல்வேறு நன்மைகளை தரப்போறாருங்க. அதிக நன்மையும் அதிர்ஷ்டமும் பெண்மணிகளுக்கு கிடைக்க இருக்கு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்த பல்வேறு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்க இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இப்படி கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் குரு பகவானுடைய சஞ்சார நிலை காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. இருப்பினும் அவ்வப்போது சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நல்லது கிடைக்கும், நன்மை நடக்கும்.